வவுனியா நகர மத்தியில் அமைந்துள்ள பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் 1-2 பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு வழங்குமாறு வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். பேருந்து நிலையத்தின் முன்பாக இடம்பெற்ற போராட்டம் பின்னர் வவுனியா கடை வீதி வழியாக ஊர்வலமாக வவுனியா மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்த பட்டதாரிகள், எமது பிரதிநிதிகள் எமக்காக குரல் கொடுக்க தாமதம் காட்டுவது ஏன்? எமது பெற்றோரின் கண்ணீர் துடைக்க எமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. பட்டம் ஃபைலில் படம் சுவரில் நாமோ தெருவில் என்ற வாசகங்கள் எழுதப்பட்டு பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மாவட்ட செயலகம் நோக்கி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் இறுதியில் மாவட்ட உதவி அரசாங்க அதிபர் நாவன்னா கமலதாசனிடம் மகஜர் ஒன்றை கையளித்த பட்டதாரிகள் தமது கோரிக்கைகள் தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2013 ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் நான் வந்து ஜியோகிரபி ஸ்பெஷல் செய்திருக்கிறேன். 2017 ஆயிட்டு கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இன்னும் வேலையற்ற பட்டதாரிகளாகவே நாங்கள் இருக்கிறோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் கல்வியை தொடர்ந்து இன்று வீதியில் நிற்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு சொல்லி சொல்லி பெற்றோர் வளர்க்கின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், கேம்பஸுக்கு போகணும், கேம்பஸுக்கு போனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தால் தான் நீங்கள் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் வாழலாம் அண்டு. ஆனால் இப்பொழுது பிள்ளையே நான் அம்மா நான் படித்து கேம்பஸுக்கு போக போகிறேன்னு சொன்னாலும் ஏன் நீ வந்து வீட்டில் வேலை இல்லாமல் இருக்க போகிறாயா? என்னத்துக்கு நீ படிக்கிறதுக்கு கேம்பஸுக்கு போக போகிறேன்னு சொல்கிறாய்? காலேஜுக்கு அப்ளை பண்ணு, உடனடியாக கொஞ்ச நாள் படிப்பு முடிஞ்சோடனே உங்களுக்கு வேலைகள் கிடைக்கும், நீங்கள் உடனடியாக நியமனத்தை பெற்றிருக்கலாம் சொல்றா. இந்த நிலைமை தற்போது ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? அதி உயர் புள்ளிகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர்கள் இன்று வந்து 4-5 வருடங்கள் என்று வேலை இல்லாமல் இருந்து வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றமையால தான் இதை சொல்றீங்க.